Time and space. Time and space. Time என்றால் நேரம். Space என்றால் வெளி. இந்த இரண்டிற்குமே காலம் இல்லை. இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியது, அந்த டைம், அந்த ஸ்பேஸ் எங்கே இருந்தது என்றால் அது இன்ஃபினைட் என்று சொல்வார்கள். இன்ஃபினைட் என்றால் கணக்கிட முடியாதது என்றுதான். நொடிப்பொழுது என்று சொல்வார்கள். நொடிப்பொழுது என்றால் இது ஒரு நொடி, இது ஒரு நொடி, இது ஒரு நொடி. ஒவ்வொரு நொடியிலும் மனிதன் வாழ வேண்டும். அந்த காலத்தோடு நேரத்தோடு அவன் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஐயா, புத்தர் சொன்னார். நாம் நேரத்தை பொழுதை கழிக்கிறோம். அதை அந்த வினாடியை நாம் உபயோகிக்கவில்லை. ஒரு கண்ணாடியில் முன்று நின்று கொண்டு, கண்ணாடி முன்பு நின்று கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டு நான் மனக்கண்ணால் என்னை பார்க்கிறேன் என்பது போன்றது. உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் நீங்கள் எதையாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் முழு கவனமும் பார்வையும் எழுத்துக்களும் மனதோடு அந்த க்ஷணத்தோடு நீங்கள் ஒன்றாக அதை உணர்வது, அதை புரிந்து கொள்வது தான் அந்த க்ஷணம், அந்த நொடி. இது படிப்புக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். அதுபோல நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த உணவை எடுத்து, அந்த பதார்த்தத்தை எடுத்து, அது என்ன சுவை இருக்கிறது என்பதை அந்த ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அதை ரசித்து ருசித்து சாப்பிடுவது தான் உண்மையான ஒரு காலத்தோடு நீங்கள் சாப்பிடுவது. இந்த பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது, நாமும் சுழன்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் பார்ப்பது நிலையாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் இரவும் வரும், பகலும் வரும். அதுதான் உண்மை. இரவும் வரும், பகலும் வரும். நாம் காண்கின்ற காட்சி அந்த ஒரு க்ஷணம்தான். அடுத்த நிமிடம் அது மாறிவிடும். மாற்றமே வாழ்க்கை. மாறிக்கொண்டே இருப்பதே உலகம். எதுவும் நிரந்தரம் இல்லை. இதையெல்லாம் இந்த சமுதாயம் தெரிந்து கொள்வதில்லை. நம் முன்னோர்கள் யார் என்று தெரிவதே இல்லை. மனித குரங்கிலிருந்து நாம் வந்தோம் என்பதை மறந்துவிட்டு, காலத்தையும் நேரத்தையும் மறந்துவிட்டு, இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதத்தை சேர்ந்தவன் என்று இனம் பிரித்து சொல்கிறார்கள். இந்த மதம் என்பது எங்கே இருக்கிறது? ஒரு புத்தகத்தில் இருக்கிறதா? மனதில் இருக்கிறதா? சாதி என்பது எழுத்தில் இருக்கிறதா, மனதில் இருக்கிறதா, அல்லது உடலில் இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? இதை தெரிந்து கொள்ளாத அந்த மூடர்கள் அதை பற்றித்தான் பேசுகிறார்கள். எப்பொழுதுமே இதையேத்தான் எல்லோரும் பேசுகிறார்கள்.
ஒருவன் இறந்து விட்டால் அவனை புதைக்க வேண்டுமா எரிக்க வேண்டுமா எது நல்லது என்று சர்ச்சை சிலர் சொல்வதை நான் கேட்கிறேன் பார்க்கிறேன். இறந்தவன் எங்கே போனான், இறப்பதற்கு முன் அவன் எங்கே இருந்தான்? நாமெல்லாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம் என்றால் என்ன? கைகால்களை அசைத்து கொண்டு இருப்பதால் நாம் உயிருடன் இருக்கிறோமா? அதுதான் நாம் உயிரோடு இருக்கிறோமா? எல்லா உணர்வுகளுடன் கைகால்களை அசைத்து கண்களால் பார்த்து இதய துடிப்பையும் கண் துடிப்பையும் பார்த்து கொண்டு நாம் உணர்கிறோம் அல்லவா? இதுதான் நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கு பொருள், அர்த்தம். ஒவ்வொரு வினாடியுமே நம் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வினாடி திரும்பி வருமா? வரவே வராது, நிச்சயமாக வராது. ஆனால் அந்த வினாடியை நான் நமக்கு உபயோகரமாக, இந்த சமுதாயத்துக்கு உபயோகரமாக நாம் மாற்ற வேண்டும். ஒருவர் முயன்றால் போதும், தனி மரம் தோப்பாகாது. ஒருவர் மூலம் அடுத்தவர், அடுத்தவர் மூலம் மற்றொருவர், இப்படி தொடர்ந்து கொண்டே போனால் இந்த சமுதாயம் மாறிவிடும். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே நாம் எல்லோருமே பிரபஞ்சத்தோடு இணைந்தே இருப்போம். பிரபஞ்சம் என்று ஏதோ எங்கோ இருக்கிறது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாமலே புரியாமலே இருக்கிறார்கள். கற்றதின் பயன் அவர்களுக்கு இல்லை, சிந்திப்பதற்கும் அவர்களுக்கு தெரியவில்லை. எதையாவது மனதில் தோன்றுவதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனதை ஓட்டத்தை, நீரோட்டத்தை ஒழுங்குபடுத்தி செய்வதில்லை. அப்படி ஒழுங்குபடுத்தி அவர் எண்ணங்களை ஒன்றுபடுத்தி போகும்பொழுதுதான் அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதே அவர்களுக்கு புரியும். இல்லை என்றால் அவர்களுக்கு அது புரியவே புரியாது. எனவே காலத்தோடும் நேரத்தோடும் நாம் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை விட பின்னே இருப்பவர்கள் முந்தி போய்விடுவார்கள். ஆதலினால் அவர்களோடு நாமும் சேர்ந்து போக வேண்டும். அதற்காக உங்கள் கையிலே சாதியை எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்கள் கையோடு மதத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மூதாதையர்களை பாருங்கள், உங்களுடைய முன்னோர்களை எப்பொழுதுமே நினைத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் நிலைத்தே நிற்கும். மற்றவர்களை சமமாக பார்ப்பீர்கள், வேறு விதமாக அவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இந்த உண்மை உங்களுக்கு எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது இந்த சமுதாயம் நன்றாகவே இருக்கும், காலமும் நேரமும் சிறப்பாக இருக்கும். அவ்வளவே.